இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சியில் ஒப்பந்த நிறுவனங்களினுடைய அலட்சியத்தாலே பலியாகும் அப்பாவி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை 6 பேர் உயிரிழந்திருக்கிற பரிதாப சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரை பழங்கணத்தத்தில் தொடங்கி நேற்றைய தினம் வரை 6 பேர்கள் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று 11 மணி அளவில் பாதாள சாக்கடை குழாய் தோண்டுகிற போது 10 அடி பள்ளத்தில் சகதியிலே மழைநீர் தேங்கி இருக்கிற காரணத்தினாலே சக்திவேல் என்பவர் அதில் புதையுண்டு ஏறத்தால 5 மணி நேரத்திற்கு தொடர் போராட்டத்திற்கு பிறகு அவர் சடலமாகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறார். மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவில் ஏற்கனவே குடிநீருக்காகவும் பாதாள சாக்கடைக்காகவும் குழாய் இந்த குழிகள் தோண்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்படுகிற அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த பருவமழை காலத்தில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்போது பார்த்தீர்களானால் பணியாளர்களே பலியாகக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படுறது. இது மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி அது குறித்து எந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரியவில்லை. அதை கவனிப்பாரற்று கிடக்கிறது. ஏன்னா ஒரு தொடர் சம்பவமாக இருக்கிறது. இப்போ இந்த 6 பேர் என்பது ஏறத்தாழ 3-4 சம்பவங்களிலே தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை இந்த அலட்சிய போக்கு தொழிலாளர்களுடைய உயிரை பழிவாங்குகிற நடவடிக்கையாக இன்றைக்கு இருக்கு கொண்டு இருக்கிறது. அதோடு மதுரை மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த மழையினாலே இதுவரை திருமங்கலம், வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், உசிலம்பட்டி, ஒத்தக்கடை போன்ற பகுதிகளில் ஏறத்தாழ 173க்கு மேற்பட்ட இதுவரை வீடுகள் சேதமடைந்திருக்கு. அது பகுதியாக பார்ட்லி டேமேஜ், ஃபுல்லி டேமேஜ் என்று கணக்கெடுப்பு நடக்கணும். ஆனால் இன்னும் கூடுதலாக வீடுகளெல்லாம் சேதாரம் அடைந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் முதற்கொண்டு அந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதற்குரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது குறித்து நிவாரணம் இதுவரை யாருக்கும் கொடுத்ததாக செய்தி குறிப்பு இல்லை. பாதாள சாக்கடை திட்டத்தில் தொடர் உயிரிழப்பில் நிவாரணம் மட்டும் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும். அது எதுவுமே வழங்குறது இல்லை. இதோட 3-4 இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. இதனால 6 பேர் இதில் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்தவர்களுடைய குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க. நேற்று கூட இறந்தவர் சக்திவேலுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே வந்த பின்பு துயரப்பட்டு அதை துயரத்தை துடைப்பதற்கு நிவாரணம் வழங்குவதை விட உரிய பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போது சென்னையில் நம்முடைய பத்திரிகை துறை சார்ந்திருக்கிற ஒரு தொலைக்காட்சியினுடைய துணை ஆசிரியரே பலியானார், முத்துகிருஷ்ணன் என்பவர். அது வந்து நிவாரணம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட முழுமையாக கொடுக்கல. முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்குறாங்க, பேரிடர் நிவாரணத்திலேருந்து அவருக்கு கொடுத்துருந்தா இன்னும் நிறையா அவருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். அது கூட மனசு வரல இந்த அரசுக்கு. ஆகவே இன்றைக்கு இந்த நிவாரணம் என்பது பேரிடர் நிவாரணத்திலிருந்து 4 லட்சமும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொடுத்தால் அந்த குடும்பத்திற்கு இருக்கும். அதுவே முழுமையாக இந்த அரசு கொடுப்பதற்கு முன் வருவதில்லை.